ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ சுபகிருத வருடம் தமிழ் மாதம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பெயர்ச்சியாகிறார் ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறார் துலாம் ராசியில் கேது பெயர்ச்சியாகிறார் தனுசு ராசியில் சந்திரன் பெயர்ச்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் ஆத்ம காரகன் சரீர காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உபநிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவகிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பிரசித்தி பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆனி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆனி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தோன்றியதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி எனும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் 25/6/2022 அன்று கூர்ம ஜெயந்தி ஆனி 4/18/6/2022 அன்று சுக்கிரன் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் ஆனி 11/25/6/2022 புதன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் ஆனி 12/26/6/2022 அன்று செவ்வாய் மேஷ ராசிக்கு மாறுகிறார் ஆனி 28/12/7/2022 புதன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஆனி 29/13/7/2022 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் மிதுன ராசி அன்பர்களே ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் சகாய ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய மாதம் இது ஆனி 4 ரிஷப ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் விரயாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் எதிர்பார்க்க விரயங்கள் உண்டாகும் முயற்சிகளில் தடை முன்னேற்றத்தில் குறுக்கீடு ஏற்படும் சஞ்சலம் சந்தேகம் காரணமாக பல காரியங்கள் செயல்படுத்த இயலாமல் போகலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகள் ஏற்படும் ஆனி 11 உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு வருகிறார் இதன் விளைவாக நல்ல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக தொட்டது துலங்கும் தொழிலில் வளம் சிறக்கும் வெற்றிக்குரிய செய்தி வீடு வந்து சேரும் புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் உருவாவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் உத்தியோகத்தில் சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் ஆனி 12 மேஷ ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கே வரும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் பூமி வாங்கும் யோகம் வாய்க்கும் வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும் பிள்ளைகளின் எதிர்கால நல கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் வெளிநாட்டில் இருந்து அனுகூல தகவல்கள் கிடைக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஆனி 28 கடக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசி நாதனான புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது துரிதமாகும் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும் முயற்சி கைகூடும்
இருக்கும். ஆனி 29ஆம் தேதி மிதுன ராசியான உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் வருகிறார். எனவே பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படலாம். பின்னணியாக இருக்கும் சில உறவுகளும் நீங்கள் செலவு செய்ய நேரிடும். பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் சாதகமாகும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் வீடு வாகனம் வாங்க சலுகைகள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடும். மிதுன ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அலுவலக சூழ்நிலை திருப்தி தரும். ஜீவன காரகரான சனியின் அஷ்டமஸ்தான தோஷம் இப்போது குறைந்துள்ளது. காரணம், அவர் தனது சஞ்சாரத்தில் பின்னோக்கி வக்ரகதியில் செல்வதேயாகும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டு வந்த பல தொல்லைகள் படிப்படியாக அகலும். பல மாதங்களுக்கு பிறகு முதன் முறையாக நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்த மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் அல்லது இலாகா மாற்றம் செய்யப்படுவதால் மனதில் ஓரளவு நிம்மதி கிடைக்கும். இதற்கு காரத்தை பற்றி அச்சமும் நீங்கும். வேலை மாற்றத்திற்கு விருப்பம் இருப்பின் இம்மாதம் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். காரணம் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு இனி எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். வியாபாரம் விறுவிறுப்படையும். விற்பனையில் ஏற்பட்ட பின்னடைவு நீங்கி மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தொழில் அபிவிருத்தி திட்டங்களில் முதலீடு செய்ய கிரக நிலைகள் உதவிகரமாக மாறியுள்ளன. ரஷ்யா உக்ரைன் போரினால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அந்நிய சந்தைகளின் நிலவரம் சாதகமாக மாறும். இம்மாற்றத்தை இம்மாதமே காணலாம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். நீங்களே எதிர்பாராத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதற்கேற்ப வருமானமும் உயரும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அனுகூலமான மாதமாகும். சென்ற பல மாதங்களாக ஏமாற்றத்தையே அனுபவித்து வந்த நடிகர் நடிகைகளுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கை கொடுக்கும். நிதி நிலைமையை சீர்படுத்திக் கொள்ளலாம். வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும். மாநில அரசின் நிதி உதவி கிடைக்கும். சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக சினிமா துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகம் ராகு. ஆதலால் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஆதாயத்தை சற்று அதிகமாகவே அளிக்கக்கூடிய மாதமாகும். இத்தகைய அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம். புதிதாக சினிமா துறையில் கால் பதிக்க கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளன. விருப்பம் உள்ளவர்கள் அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறையினை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரன் சுப பலத்துடன் பிரகாசிக்கிறார். இம்மாதம் ராகுவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். கொடுப்பதில் தன்னிகரற்ற கிரகம் ராகு. சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகள் நீடிக்கின்றன. பொறுப்புள்ள பதவி ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படும். இத்தகைய இம்மாதம் அனுபவத்தில் பார்க்கலாம். இத்தகைய மாற்றத்தினால் நன்மைகளே ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் அளவோடு நீங்கள் அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம். வித்யாஸ்தானத்திற்கு எவ்வித தோஷமும் இல்லை. இருப்பினும் கல்விக்கு அதிபதியான புதனுக்கு முழுமையான சுபபலம் ஏற்படவில்லை. ஆதலால் வரும் ஆணி மாதம் மாணவ மாணவியருக்கு சாதாரண காலகட்டம் என்று கூற வேண்டியுள்ளது. ஆசிரியரின் ஆதரவு கிடைக்கும். எக்காரத்து கொண்டும் அரசியலில் ஈடுபட வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பார்க்கலாம். விளைச்சலும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்கள் தொல்லை தரும். கால்நடைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதனால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுத்தும் மூலம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியாகும். பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 20, 21 மற்றும் 30. ஜூலை 1, 6, 7 மற்றும் 16. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் ஆரஞ்சு. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் லக்ஷ்மி சமேத விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.